இன்னைக்கு நம்ம மந்தக்காளி கீரையுடைய சட்னி செய்யலாம். மந்தக்காளி கீரை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள்கள், கீரையை இந்த மாதிரி கழுவி எடுத்துருக்கிற ஒரு கட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம், எண்ணெய், ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும், கருவேப்பிலை, கடுகு, இதெல்லாம் போட்டு நம்ம எப்படி சட்னி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கீரை போட்டுட்டு இருக்கிறேன், பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சாத்தூள், உப்பு, தக்காளி, இஞ்சி போட்டுட்டு இருக்கேன், ஒரு கப்பு தண்ணி. இப்போ இது தட்டை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் வெந்து போச்சு. இது வந்து இப்போது ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி வேற, கீரை வேற. இந்த கீரையை ஆற வச்சு மிக்சியில் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றலாம். இது நல்லா மிக்சி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலையும் ஒரே ஒரு வெறும் மிளகாய் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இது மிக்ஸி பண்ணி வச்ச அந்த பேஸ்ட் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு மிக்ஸி கழுவி தண்ணியும் போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்படி பாருங்கள் எவ்வளோ நல்லா சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ இதை சர்விங் பவுலில் எடுத்துருக்குறேன். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் மந்தக்காளி கீரை சட்னி ரெடி.